ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட மட்கவே மட்காத பிளாஸ்டிக் கழிவுகளை என்ன செய்வது என்று தெரியாமல் உலகமே திணறி வருகிறது. பசிபிக் பெருங்கடலில் பிரான்சுக்கு ஈடான பரப்பளவில் திரண்டு கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்தும் வழி தெரியவில்லை. எங்கும் பரவி கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க முடியாமல் உலகம் விழிப்பிதுங்கி கிடக்கும் நிலையில் 2 இன்ச் நீளமே உள்ள பீட்டில்ஸ் வண்டுகளின் லார்வாக்கள் மூலம் தீர்வுக்கான வழி பிறந்துள்ளது. பீட்டில்ஸ் வண்டுகளின் லார்வா பருவ புழுக்களுக்கு பாலிஸ்டிரின் குப்பைகளை உணவாக போட்ட ஆய்வாளர்கள் அவை அந்த பிளாஸ்டிக்கை உண்டு செரித்து சற்று வளர்ந்திருப்பதை கண்டுபிடித்து ஆச்சரியப்பட்டு போயினர். இனி பிளாஸ்டிக்கை நொதிக்கச் செய்யும் என்சைம் எது என்பதை அடையாளம் கண்டு அதனை செயற்கையாக ஆய்வகங்களில் தயாரிக்கும் வழிகளை ஆராய வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பிளாஸ்டிக் கழிவுகளை அழிப்பதற்காக இந்த லார்வாக்களை அதீதமாக வளர்ப்பது சாத்தியம் இல்லை என்பதால் குறிப்பிட்ட நொதியை அடையாளம் கண்டு ஆலைகளில் அதிக அளவில் தயாரிப்பதே ஆய்வாளர்களின் நோக்கம். பிளாஸ்டிக் கழிவுகள் அழிப்பு லாபமீட்டும் தொழிலாக உருவெடுக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் பிளாஸ்டிக் கழிவு பிரச்சனையே இருக்காது என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.